வணக்கம் நண்பா. காவல் உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவு வெளியீடு. 969 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். மனிதநேய மையத்தில் பயிற்சி பெற்ற 76 பேர் தேர்வு. இலவச பயிற்சி மையம், நீங்கள் உடனே இதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இலவசமாக படித்து உத்தரவா செலவு இல்லாமல் நீங்களும் தேர்வாகலாம் காவல் உதவி ஆய்வாளராக. தமிழக காவல்துறையில் 969 காவல் உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்யும் தேர்வு முடிவு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு, கடந்த 2019 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி 969 காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களுக்கு எழுத்து தேர்வு, உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டி, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவை படிப்படியாக நடத்தி முடிக்கப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்பட்டது. இறுதியில் மருத்துவ தேர்வு, குணநலன்கள் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்களுக்கு தேர்வு ஆகியவற்றில் 969 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் சேர்க்கை எண்கள் www.tnusrbonline.org என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அறிவித்துள்ளது. இந்த சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான நேர்முகத் தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து மனிதநேய அறக்கட்டளையால் சென்னையில் நடத்தப்பட்டு வரும் செய்தி துரைச்சாமியின் மனிதநேய கட்டணமில்லா கல்வி இயக்கத்தால் மிகச்சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு கௌரவ பயிற்சி இயக்குனர் மா கார்த்திகேயன் மேற்பார்வையில் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்ட பயிற்சியில் கலந்து கொண்டவர்களில் பொது ஒதுக்கீட்டில் 48 மாணவர்களும் ஒரு மாணவியும், போலீஸ் துறையில் பணிபுரிந்து வருபவர்களில் 23 மாணவர்களும் 4 மாணவிகளும் என ஆக மொத்தம் 76 பேர் இந்த நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் 71 மாணவர்களும் 5 மாணவிகளும் அடங்குவார்கள். இவ்வாறு அதில் அவர் கூறியுள்ளார். இதை போன்ற TNUSRB சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.